கண்ட்ரோலர் கூட வேர் போயிடும் அது பாரு. தெரியுதா? மூச்சு ஃப்ரீயாகுதாமா? சரி, உங்களை டோட்டலாக க்யூர் பண்ணால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வரணும். ஆக்சுவலி உங்கள் இட்ஸ் ரைட் டைம். இந்த லெவலில் இருந்தால் டயாலிசிஸ் தான். எப்படி நீங்கள் வந்து அதை விட்டு வெளியில் தைரியமாக இருக்கீங்கன்னு தெரியல. அம்மா உடம்பு ரிலாக்ஸாக இருந்தாம்மா? இல்லை அதான் இந்த ஹெவினஸ் குறையிறதா? வேண்டியது இல்லைம்மா, டயாலிசிஸ் எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்குறேன். இல்லை இது க்யூர் இன்ட்ரெஸ்டட் இல்லை, ட்ரீட்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு 3 to 5 days மேக்ஸிமம் யூரேட்டில் குறைச்சிட்டு நீங்கள் பர்ஃபெக்ட் சரியாக போயிடுங்க. புரியுதா? மெடிசனே இல்லாமல் அதான் சொல்லுங்க. அந்த வாங்க கேசட் பாருங்க, எத்தனையோ பார்த்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வந்து நடக்குமான்றது வந்து நீங்கள் இப்போ நடக்கிறது நிஜம் தானே? இப்போ நீங்கள் சுவாசிக்கிறது நிஜம் தானே? ப்ராப்ளம் தான். அது மாதிரி அது முடியும். ப்ராப்ளம் இப்போ இல்லை, அதுவாக தப்பிச்சல. இப்போ 5.2 ஒரு ஆள் இருந்து இப்போ தான் 9.5 வந்திருக்கான். அது 13.8 யூரியா 236 இப்போ நார்மலி 5 லிட்டர். அதனால தான் நான் சொல்கிறேன், அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் உலகத்தில் செலிபிரிட்டி டாக்டர்ஸ் வேர்ல்டு வைடு நம்பர் ஒன் டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க. பட் அவாலும் மெடிசனால் மெடிசன் இன்ட்யூஸ் ஸோ மெனி ப்ராப்ளம்ன்றதுனால இப்போ நாங்கள் வேற அந்த ரிசர்ச் நான் திருப்பி கொடுப்பேன். அவங்க வந்து ஆஸ்பெக்ட் மெடிக்கல் பேர் அவா மெடிசன் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணுங்க தான். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? உங்களுக்கு போருக்காக இல்லை, நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு மெடிக்கல் உண்டா? இல்லை இல்லைம்மா, இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை அது இல்லை சார். நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க, அங்கே வந்துட்டு ஒரு 3 to 4 days இருங்க. சுகர் இருக்கு, பிபிபி நீங்கள் டெய்லி வந்துட்டு போகிறதுனால வாங்க, அது உங்கள் விருப்பம். இல்லை சார், நீங்கள் வந்துட்டு போகிறது அண்டர் அப்சர்வேஷனில் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸில் எப்பொழுதுமே ஒரு மாற்றம் வரும். புரியல சார்? அது நீங்கள் உங்கள் விருப்பம், அது இட்ஸ் நாட் எ கம்பல்ஷன். ஏன்னா உங்கள் ஸ்டேஜ் வந்து அடுத்து நடந்து வரணும். முடியாது நடந்து முன்னாடி நீங்க இப்படி உட்கார்ந்துருந்தேன், இப்போ மடங்கி உட்கார்ந்துருக்கு. தெரியாதா? உட்காந்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா தெரியுதாம்மா? யூரின் அவுட் புட்டிங்க பாருங்க, ரொம்ப நல்லா ஃப்ரீயா இருக்கும். மூச்சு ரிலாக்ஸ் ஆகுதா? கேட்குறேன் சார். ஸ்ரீதர் அப்டமன் எவ்வளோ எவ்வளோ பெட்ஸ் பத்தல தெரியுதா? அத்தனை ஹெவினஸ். நீ எப்படி இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கீங்களா? இல்லை இதோட அதை போய் மாட்டிக்க கூடாதுன்றது இருக்கல. ஒரு பக்கம் நீங்கள் ஒரு இதில் இருக்கிறது நல்லது தான். டயாலிசிஸ் போயிட்டால் லைஃப் லாங் ப்ராப்ளம். அது டாக்டர் வந்து இல்லை கரெக்ட். அவங்களுக்கு இப்போ எவ்வளோ இப்போ பாருங்கள், எவ்வளோ இப்போ பாருங்கள் எப்படி திருப்பி ஃபங்க்ஷன் ரேஷியோ தெரியும். உங்கள் கண்ணிக்காங்க பாருங்கள், இறங்கிடல. இப்போ யூரின் பாருங்கள், பிச்சுட்டு போ. அம்மா நல்லா ஃப்ரீயாக இருந்தாம்மா? எப்படி உட்காந்துருக்காங்க பாரு, அங்கே எப்படி உட்காந்துருந்தாங்க அந்த சேரில். அதனால் திஸ் இஸ் ரைட் டைம். பகவான் ஏதோ இது நல்ல நேரம் ஸ்டேஜா போகலாம். ம், இதுமெல்லாம் தெரியாது. 2000 வருஷத்துலேருந்து மண்டை விட வெளியில் ஒரு தேஞ்சு போய் வருது. 2 kidney எப்படி ஒர்க் பண்ணது பாருங்க.
தெரியுதா அதே செஸ்டே தான் இறங்கிட்டு அப்படி பாரம் அம்மா உங்களுக்கு நல்லா தெரியுதாம்மா எல்லாம் யூரினரி பிளாடர் போறது தெரியுதா யாருங்க இல்ல இந்த ஹெவினஸ் ஆமா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆயிடுமே चिकन उड़े इमीडियटा
ஓரளவு நல்லா சார் பிளட் ப்ரெஷர் சாய் பிபி வேரியேஷன் எவ்வளவு இருக்கு பிபி உங்களுக்கு என்ன சொல்றாரு அண்ட் வில் டேக் இன்னைக்கு நம்ம பண்ணதே இது வந்து டெஃபினட்டாக குறையும் நீங்கள் பிரெட் ப்ரெஷர் அவங்க பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக ப்ரீத்திங் நல்லா ப்ரெஷர் இருக்காமா ஏன்னா இப்போ ரீனல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிட்னி வந்து நவ் ஆஸ் பர் தர் இது வந்து கிட்னி சுருங்கிடுச்சு அப்படி மாதிரி பட் அப்படி இல்லை டியூ டு த மெடிசன் இன்டியூஸ் டியூ டு த டயபெட்டிக் அண்ட் இன்சுலின் ஒன்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே அதனால் நீங்கள் அது டோட்டலாகவே ஃப்ரீ ஆகிடும் வி கேன் ஏபிள் டு கிவ் வெரி குட் சார் வேறு எதுவும் சர்ஜரி ஆகிருக்காமா ரெண்டு சிசேரியன் அதுக்கப்புறம் அந்த காலத்திலேயே நீங்க குழந்தை இருக்கும்போது சிஸ்டர் தான் என்ன கௌரவத்துக்காக போய் மாட்டிருக்கலாம்.